இந்த ஸ்பாட் டிட் அப்படிங்கிற டாயை வச்சு நீங்கள் எப்படிலாம் குழந்தைங்களுக்கு பேச்சுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எப்படிலாம் பேசுகிற கேம்ஸ் விளையாடலாங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ சமீபத்தில் தான் வாங்கியிருக்கேன் இது, அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஹாவ் டு ஷேர் இட் வித் யூ ஆல். ஸோ ஒன் இஸ் த சிம்பிளர் ஒன். இப்போ உங்களால் வாங்க முடியலன்னா யூ கேன் மேக் கார்ட்ஸ் ஆல்சோ லைக் திஸ். ரொம்ப கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சேம் சேமாக எது இருக்கோ குழந்தைங்க வந்து அதை டேப் பண்ணணும். ஸோ கே வித் கே இந்த மாதிரி. ஸோ ரெண்டு கையில் பண்ணும் போது நமக்கு அது ஒரு பயலாட்ரல் ஆக்டிவிட்டி ஆச்சு. ஓகே, சில குழந்தைங்க இப்போ ஜஸ்ட் அல்ஃபபெட்ஸ் தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட அதை கையில் கொடுத்து அல்ஃபபெட்டை சொல்ல வைக்கலாம். அது செகண்ட் கேம். தேர்ட் கேம், அல்ஃபபெட்டுக்கு உண்டான வேர்டை சொல்கிறது. ஸோ எஃப் ஃபார் ஃபிஷ், டி ஃபார் டெம்பிள், வி ஃபார் வேன், சி ஃபார் கேட், இந்த மாதிரி சொல்ல வைக்கலாம். நாலாவது கேம், இந்த மாதிரி பிக்சர்ஸ் உள்ள ஸ்பாட்டிட்டாக இருந்தால் நீங்கள் சொல்கிற பிக்சரை அவங்க காமிக்கணும். நீங்கள் நேராக சொல்ல மாட்டீங்க, தண்ணியில் ஸ்விம் பண்ணின்னு போகுமே என்னது அது அப்படின்னா குழந்தை ஃபிஷ்ஷை காமிக்கணும். அம்மா டேபிளில் எதில் தண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னா குழந்தை ஜக்கை காமிக்கணும். இது ஒரு நாலாவது கேம். அஞ்சாவது கேம் எப்படின்னா குழந்தைகிட்ட இதை கொடுத்துடுறது. இதை கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு ரெண்டு பிக்சரை சேர்த்து போட்டு நீ ஒரு சென்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் தண்ணியில் ஃபிஷ்ஷையும் ஃப்ராகையும் பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விதம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்பாட்டிட் வாங்கணுங்கிறது இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்ஸு நீங்கள் வந்து நிறையா ஸ்டிக்கர்ஸோ படங்களோ ஒட்டியோ வரைஞ்சி கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பார்த்துட்டு எப்படி போச்சுன்னு கட்டாயமாக சொல்லுங்கள்.